கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். என்ன நண்பா? தேங்க்யூ. அது அவ்வளோதான், இன்றைக்கி போட்டால் முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு சின்ன விஷயம், நான் தான் அங்கே உட்காரும் போது யோசிச்சுட்ருந்தேன், பேசலாமா வேணாமா இந்த மேடையில், பட் சரி ஓகே பேசுறதில்ல ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது என்னென்னா, நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க. விவசாயிங்க அதாவது இன்றைக்கி அவார்டு வாங்கின அத்தனை பேரும் வந்து அவங்கவுங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலன், ஆனால் எந்த பலனும் கிடைக்காம இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்கிற விவசாயிகளை நினச்சா கொஞ்சம் வலிக்குதுங்க. இந்த உணவு உடை இருப்பிடம்லாம் சொல்கிறோம், அதில் உணவுக்கு வேறு முதலிடத்தை கொடுக்குறோம், ஆனால் அதை கொடுக்குற விவசாயிக்கு பசி ஈஸியாக தீந்துறதுனால தான் நாமளும் அவங்கள பற்றி அதிகமாக நினைக்கிறது இல்லையோ நம்ம தெரியல. அதாவது காசு கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காதுன்ற ஒரு நிலைமை வந்தால் தான் நாமளாம் புரிஞ்சுக்கவும் நம்ம தெரியல. இது வந்து அவசியம்ன்றத விட அவசரமும் கூட, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ஆரோக்கியம் இல்லாத உணவு தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட நம்ம முழிச்சிக்கலன்னு வைங்களேன், அடுத்த சந்ததிக்கு இது கூட கிடைக்காது. ஒரு அது என்ன சொல்கிற, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற, ஒரு ஒரு கடையினுடைய ஒரு முதலாளி, அது எனி முதலாளி, தான் உற்பத்தி பண்ணுற ஒரு பொருளை வந்து இன்னொரு கடையில் போய் வாங்க மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், ஒரு நகை கடை ஓனர் இன்னொரு நகை கடையில் போய் நகை எடுக்க மாட்டார். ஒரு ஜவுளி கடை ஓனர் இன்னொரு ஜவுளி கடையில் போய் துணி எடுக்க மாட்டார். ஆனால் ஒரு விவசாயி மட்டும்தான் ரேஷன் கடை க்யூவில் நிற்கிறான், அதுவும் எதுக்குன்னா இலவச அரிசியில். இது வந்து இந்தியா இந்த வல்லரசு ஆகணும் அதாகணும் இதாகணுன்றதெல்லாம் கூட அப்புறங்க, முதல்ல விவசாயிங்க நல்லா வாழ்கிற அரசாக மாறணும். அதான் ஏதோ தோணுச்சு பேசிட்டேன், ஏதாவது தப்பாக ஏதாவது. தேங்க்யூ, தேங்க்யூ நண்பா.